கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் நேரிடுகிற சூழ்நிலை வரும்போது அதற்கு தப்புவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலுமே நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டு இருப்பானேயாகில் அவன் மரணத்தை சந்திக்க நேரிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆத்மாவில் ஜீவனை இழந்து காணப்படுவான். பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது ஆத்மா ஜீவனற்று போய்விடும். ஆத்மாவில் மரணம் உண்டாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவம் செய்யும் போது ஆத்மா ஜீவனற்று போய் மரணத்தை சந்திக்க நேரிடும். நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். பாவமான இருதயம் அவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மீட்பை கொடுக்கிறது. நம்மை பாவங்களற கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறது. ஆத்மாவில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. பழுதற்ற பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். அந்த இரத்தம் நமக்கு நன்மையானவைகளை செய்கிறது. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்புக்குள்ளாக நம்மை மாற்றி இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பாவமான காரியங்களிலிருந்து விலகி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் போன்ற பிரச்சனைகளை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், பலவீனங்களை கொண்டு வருவான். சத்துரு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போக செய்வான் பிரியமானவர்களே. நாம் அதற்கு இடம் கொடாமல் நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களுக்கு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை அது பாதுகாக்கும். அடுத்ததாக, சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த நேரத்திலே பிசாசை தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. அந்த வல்லமை சத்ருவை மேற்கொள்ள முடியும். சத்ருவின் சகல வல்லமைகளையும் அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தேவனுடைய வார்த்தையும் பிசாசை ஜெயிக்கும். அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். வாசிப்போம் அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்த போது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்பொழுது மந்திரவாதிகளை கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டதுன்னு என்று நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் மாய வித்தைக்காரராயிருந்த அவர்கள் புஸ்தகங்களை எல்லாம் சுட்டரித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. மாந்திரிக வல்லமைகளை அது மேற்கொள்ளும். வசனத்தினால் நாம் மேற்கொள்ள முடியும். சாத்தான் நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற
பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள் எல்லாவற்றையும் வசனத்தினால் ஜெயிக்க முடியும். அவருடைய வார்த்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். எல்லோரிடமும் நாம் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்போது சத்துருக்களை துரத்த முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தினால் நாம் பிசாசுகளை துரத்த முடியும். பிரியமானவர்களே, மரணம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும், சத்துரு நமக்கு விரோதமாய் மலை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். நம்முடைய எல்லா பலவீனங்களும் மறைந்துவிடும். நம்முடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ பழகிக் கொள்வோம். அப்பொழுது நாம் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்ற மக்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து எங்களை ஜீவனோடு சுகத்தோடும் தங்க பண்ணுகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை செய்ய போகிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீர் கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, எல்லா தொழில்களையும் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய விளையாற பெற்ற ரத்தத்தினால் எங்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். ஆத்மாவில் பலனை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.